ஒரு 2000 நினைக்கிறேன், 2000 2002லயோ ஒரு வட்டம் ஒரு பொங்கல் 97ல 96 ஒரு படம், அதுல வந்து கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு, தீனா படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக், ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இளையராஜா மியூசிக் மியூசிக்கா இருந்துச்சு. அப்படி மூணு பேருமே ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் வாரிசுகளாலையுமே வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டாண்ட் பை இருக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி தான் இப்போ அவங்களுடைய இன்றைக்கி சூழ்நிலைக்கு, இப்போ அவங்களுடைய மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு லெஜெண்டோடைய வாரிசுகள் அவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே அப்படி கூட சொல்லலாம். மார்க்கெட் இல்லாம இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப யுவன் சங்கர் ராஜாவுடைய பீட் எல்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமானா இளைய யுவன் சங்கர் ராஜாவா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் ஒரு ஸ்டேஜ்ல போச்சு. ஸ்பெசிபிக்கா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா செல்வராகவனோட அவர் அமைச்சு கொடுத்த பாடல்களுடைய ஹிட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அந்த அதுவெல்லாம் மறக்க முடியாத ஹிட் தான், நல்லா ஹிட்டு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தோம் அவங்களால வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து அவ்வளோவா வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாரிசுகள் ஒன்று, வாரிசுகள் அவங்கள மாதிரியே பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இவங்க ரெண்டு பேர்ல வந்து கார்த்திக் ராஜா வந்து இவங்க அந்த அளவுக்கு வந்து அவரால் சோபிக்க முடியல. ஏதோ பண்ணாரு, ஒன்னு ரெண்டு படங்கள் ஏதோ பண்ணாரு, பெரிய ஹிட் பெரிய ஒரு அந்த மாதிரி இல்லை. அவருக்கு சொந்தமா வந்து ஒரு ஸ்டைலும் வந்து அவரால் வச்சுக்க முடியாம போயிடுச்சு. அவருக்கு இதுதான் ஸ்டைல் அப்படின்னு கிடைக்க போயிடுச்சு. அவருடைய நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கே வந்து கொஞ்சம் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒரு ரொம்ப சரியா இல்லாத மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஃபீலிங் எல்லாம் இருந்திருக்கு. அதனால தனியா ஏதோ ஒரு ஸ்டுடியோ ரெக்கார்டிங் மாதிரிதான் நிறைய இது இருக்கும், நிறைய பாடல்கள். அது எந்த ஒரு அந்த எந்த இடத்த ஒண்ணு அவரோட படங்கள் பாடல்களை பிக்சரைஸ் பண்ணது தப்பா சொதப்பினாங்களா, இல்ல வந்து பிக்சரைசேஷனை அவர் புரிஞ்சிக்காம இவரு வந்து ஏதாவது ஆர்கெஸ்ட்ரேஷன்ல ஜாலியா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரான்னு தெரியல. ஆனா அதனால அவரால் அந்த மீட் பண்ண முடியல எக்ஸ்பெக்டேஷன். ஆனா வந்து யுவன் சங்கர் ராஜா மீட் பண்ணாரு பெரிய அளவுல. அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில அவர் இருக்க முடிஞ்சது. அது 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 பெரிய விஷயம் ஆக்சுவலா. நம்ம வந்து என்ன பண்றோம், இளையராஜாவோட அந்த ஹைட்டை பாக்குறோம். அந்த அந்த ஹைட்டை வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட ஒப்பிடுறது வந்து பெரிய ஒரு ஒரு அநியாயம் யுவன் சங்கர் ராஜாக்கு செய்யறது. நான் இளையராஜாவோட ஹைட்டை வந்து நான் பிங்க் ஃப்ளாய்டு இல்ல பீட்டில்ஸ் கூட கூட நான் ஒப்பிட மாட்டேன். அவங்க எல்லாம் வந்து கிரேட்டஸ்ட் பேண்ட்ஸ், மியூசிக் இன்ஃபுளுசஸ் ஆஃப் த செஞ்சுரி. போன நியூட்ரான்ல பெரிய ஒரு மாற்றங்களை, இசையில மாற்றங்களை கொண்டு வந்து அவங்க 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 ஒருத்தர்கள். இப்ப பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், பீட்டில்ஸ், பிங்க் ஃப்ளாய்டு, பாப் டிலன், இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது. நான் அவங்க அந்த மாதிரி ஜாம்பவான்கள் கூட கூட நான் வந்து ஒப்பிட மாட்டேன் இளையராஜாவோட. சோ அவரோட ஹைட்டை வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட ஒப்பிடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது நினைக்கிறேன், அவருக்கு இழைக்கிற அநீதின்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நம்ம அவரோட ஒப்பிட விரும்பல, வாரிசுகளுக்கும் அந்த பிரச்சனைக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய கரியர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கு. யுவன் சங்கர் ராஜாவது அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்டைல ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு இருக்கிற ஒரு வாய்ஸும் வந்து ஒரு யூனிக்கா கொஞ்சம் யுவன் பாட்டு பாடினா சூப்பரா ஹிட் ஆகும். நல்ல ஒரு காதல் தோல்வி பாடல்கள் யுவன் பாடினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல டெவலப் ஆச்சு. அந்த அந்த வகையில அவருக்கு அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னா சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. அவருடைய பெரிய ஒரு ஒரு மியூசிக் கம்போசர் அப்படிங்கிற அவரு ஒரு 15 வருஷம் ஆக்டிவா இருக்கிறது தான் வந்து சக்சஸ் அப்படிங்கறது அர்த்தம். அதையும் தாண்டி இருக்கிறதுங்கிறது வந்து போனஸ் தான், போனஸ் தான். அது இல்ல அது வந்து எல்லாருக்கும் நடக்காது. ஆமா,
எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அவங்க அவங்க வந்து ஒரு செஞ்சுரியிலே ஒரு முக்கியமான ஆளுங்கள் அப்படின்ற மாதிரிதான். இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு மோஸ்ட் ஆக்டர்னு ஒருத்தர் வருவாரு, அந்த மாதிரி வந்து ஒரு பீட்டில்ஸ்னு வருவாங்க, இங்க இளையராஜான்னு வருவாரு, அங்க ஆர்டி பர்மன் வருவாரு. அப்படிதான் வந்து ஒரு செஞ்சுரிக்கு ஒண்ணு ரெண்டு பேரு மூணு பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவ்வளவு லஞ்சு இந்த மாதிரி சில பேர் எல்லார்ட்டையும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து எதிர்பார்க்கறது கஷ்டம். அப்படி இல்லை இருக்கிறதும் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கு. இளையராஜா இருந்த அந்த பீரியட் தான் எனக்கு அன்நேச்சுரலா இருக்கு. பாத்தீங்கன்னா எண்பதுகள்ல வந்து ஒரு டெக்கேடே ஒரு சமூகம், ஒரு மொத்த சமூகமே ஒரு ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்து ஒரே ஒரு ஆளோட மியூசிக் மட்டுமே கேட்டுட்டு இருக்குங்கிறதுதான் ஆக்சுவலா வந்து இயற்கைக்கு மாறான விஷயம். என்ன சொல்லுங்க, 20-25 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆளாளுக்கு வித்தியாசமா கொடுக்குறாங்க, அதுல சிலது ஹிட் ஆகுது சில ஃபெயில் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஒரு இயற்கையான ஆரோக்கியமான சூழலா எனக்கு. சரி சார், இப்போ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ செஞ்சுரிக்கு ஒருத்தர் தான் வந்து ஒவ்வொரு வகையான இசைகளையும் வந்து ஒருத்தர் வந்து லெஜெண்டாக வந்து வெளியில் தெரிய வர்றாங்க. இப்போ நம்ம இந்த இளையராஜா அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. பட் அப்படிப்பட்ட இருக்க ஒரு மனிதருக்கு ஆஸ்காருக்கான வாய்ப்புங்கிறது கடைசி வரைக்கும் அமையவே இல்லையே. ஆஸ்காருக்கு வந்து அமையறதுக்கு வந்து எனக்கு இளையராஜாவுக்கு இருக்கிற வெற்றி என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இளையராஜா நான் ஆரம்பத்துல பேச்சு ஆரம்பிக்கும் போது பேசணும், இளையராஜா கிட்ட நான் ரொம்ப வியந்து பாக்குறது அவருடைய இசை குவியல் அப்படின்னு. அது வந்து அவருடைய சாதனை. ஆனா அந்த சாதனை வந்து அவரை மத்த எந்த நிறைய விஷயங்களை செய்ய விடாம பண்ணிருச்சு அப்படிங்கறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யற மாதிரி வந்து அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் டெய்லி காலையில வந்து 6 மணிக்கு வந்துருவாரு ஸ்டுடியோ. இன்னைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு சொல்றாங்க. ஆக்சுவலா அவரு 6 மணிக்கு வந்து ஸ்டுடியோ வந்துட்டு உட்காந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருவாரு. யாராவது எதற்கு இருக்காங்களோ இல்லையோ, கேக்குறாங்களோ இல்லையோ, அவருக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ, அவருக்கு அதை பத்தி கவலையே இருக்கிறது இல்ல, எழுதிக்கிட்டே இருக்காரு மியூசிக். அந்த 80s அவருக்கு அதுக்கு தேவை இருந்தப்ப நிறைய நேரம் வந்து அவர் சும்மா எழுதி போட்ட எந்த படத்துக்குன்னு இல்லாம சும்மா எழுதி போட்ட சாங்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு படம் பாடியிருக்காங்க. வைதகி காத்திரங்கள்லாம் அந்த மாதிரி படங்கள் படம் பண்ணது. சோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அப்ப தேவை இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க, இருந்த எழுதி போட்டதெல்லாம் எடுத்து பிரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தேவை ஆளுங்க குறைஞ்சவனே அவர் பாட்டுக்கு அவர் எழுதுறது நிறுத்தல. சோ இல்லை, இப்போ அவருடைய திறமைக்கு அவருக்கு ஆஸ்கார் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இன்னைக்கு வெளி உலகம் வந்து பேசுறது என்னவோ பேசுறது அப்படின்னா வந்து ஆஸ்கார் வாங்கினவங்க மட்டும்தான் சாதனையாளர்கள். நம்ம பொதுவாகவே நம்ம சமூகத்துக்கு ஒரு பார்வை உண்டு இல்லையா, விருதுகள் வாங்கினவங்க தான் வந்து திறமைசாலிகள். வெள்ளைக்காரன் சொல்லிட்டேன், வெள்ளைக்காரன் பாருங்கன்னா அதான் இல்ல, அதனாலதான் கேட்க வந்து. ஏன்னா இப்போ அவரே எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நான் பாக்குறது வந்து, அவர் 90s சிம்பனி கம்போஸ் பண்ணப்போ அதை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு எடுத்த முடிவு. அவருக்குன்னு சில சில குணங்கள், குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தனித்துவமான குணாதிசயங்கள். அவருக்கு அந்த அந்த வர அந்த முன்கோபம் இருக்கட்டும், இந்த மக்கள்கிட்ட சாதாரணமா பழகிறதுல இருக்கிற பிரச்சனைகள், இல்ல விமர்சனங்களை எதிர்கொள்வதில் இருக்கிற இது, அந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு அவருக்கு ரொம்ப தனித்துவமான, அவருக்கு இருக்கிற டேலண்ட் ரொம்ப தனியா உலகத்துல யாருக்குமே இல்லாத மாதிரி, அவருக்கு இருந்த குணாதிசயமும் உலகத்துல யாருக்குமே இல்லாத மாதிரி. சோ அதுல வந்து அந்த கம்பெனியில வந்த பிரச்சனைல வந்து விமர்சனங்கள்ல வந்து ரொம்ப காயப்பட்டு அவர் அதை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு சின்ன கேள்வி, இளையராஜா இந்த மியூசிக்கு இந்த காப்பிரைட் அவர் வந்து வாங்கிட்டு இந்த ஆர்கெஸ்ட்ராக்காரங்க எல்லாம் மேடையில பாடுறதுக்கு கூட என்னோட வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாரு. அது வந்து ஒரு வகையில நம்மளாம் வந்து இந்த பைரசிக்கு எகென்ஸ்டா இருக்கிறவங்க தான் அப்படின்னா கூட அது கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியா தெரிஞ்சுது. அது அவரு செஞ்சது சரியா, அது உங்களோட பார்வையில என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீதர்? குணாதிசயங்களோட சேர்ந்தது மாதிரியேதான் வருது. அந்த குணாதிசயத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆஸ்கார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த சிம்பனி ரிலீஸ் அவருடைய
எந்த ஒரு எதை பத்தி யோசிக்காம அவர் வந்து உட்காந்து ஆபீஸ்க்கு வந்த மாதிரி உட்காந்து எழுதி பண்ணிட்டே இருந்ததுனால அவரால் மற்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்த முடியல. அதனாலதான் இந்தி படங்கள்ல கூட அவரால் வந்து ஒர்க் பண்ண முடியல. அவருக்கு ஒரு அவர் வந்து இப்போ ரஹ்மானோட வெற்றிக்கு அந்த மாதிரி ஆஸ்கார் லெவலுக்கு போனது காரணம் வந்து அவருடைய வந்து பொறுமையா ஒரு படம் எடுத்தாருன்னா 3 மாசம் ஒர்க் பண்ணுவாரு, அதுல அந்த அதுல ஒர்க் பண்ணாரு. அதுக்கான ஆளுகள் யார் யாரெல்லாம் போகணும்னு அவர்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சிருக்கு. ஹிந்தியில வந்து யார் யார பேச முடியும், இது மாதிரி வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் யூஎஸ்ஓ இல்ல ஒரு யூகேவோ அங்க வந்து யார் கூட காண்டாக்ட் வச்சுக்கிறது, ஏஜென்சிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லிட்டரி ஏஜென்ட் அவங்க கிட்ட எல்லாம் வந்து டைஅப் வச்சுக்கிறது. சோனி கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே வந்து சோனி கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் சோனி கூட தான் இருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதுல தெளிவா வந்து அவரால் கவனம் செலுத்த முடியுது. இதெல்லாம் இசைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இசைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் ரஹ்மானுக்கு ஒண்ணு அவருக்கு ஆர்வம் இருந்து அதை பண்ணிருக்காரு, அதுல வந்து நேரமும் அதுக்கு ஒதுக்கி இருக்காரு. இளையராஜா இரண்டுத்திலயும் அவருக்கு இதுலயும் ஆர்வம் இல்லை. படங்கள் இசையமைத்த காலங்கள்ல கூட வந்து அவர் எந்த படத்துக்கும் அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் மாதிரி சைன் வாங்கி எதுவும் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு வர யாரோ வந்து உட்காந்தாங்க, நீங்க பைசா கொடுக்குறியா கொடுக்கலையா, எவ்வளவு பெரிய சின்ன பட்ஜெட்டா, யாரு ஹீரோ, அதெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவரு நிறைய நேரம் நிறைய பவுன்ஸ், ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படம் இதுல அவர் மேடையில பேசினாரு, அவர் வந்து நிறைய அவர் பவுன்ஸ் ஆன செக்கே அவர்கிட்ட 100 கணக்குல இருக்கும். அவருக்கு அதெல்லாம் அவருக்கு வந்து நான் உட்கார மியூசிக் எழுத போறேன், அது ஆனா வாங்குறானா இல்லையாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்காரு. சோ அந்த மாதிரி பண்ணியிருந்தா பண்ணாம ஒரு 90s சிம்பனி அந்த அப்படியே அந்த மாதிரி அந்த சிம்பனி ரிலீஸ் ஆயிருந்தா அவருக்கு ஹாலிவுட்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். அங்க போய் அதிகப்படியான காதலால அவரால் வந்து உலக மார்க்கெட்டின் மீது கவனம் செலுத்த முடியாம போச்சு. இந்தியா மார்க்கெட்லயே அவர் மார்க்கெட்டே இல்ல. அவருக்கு வந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ஷீட், ஒரு பென்சில், அவருதான். அவரு வேற எதையுமே உங்கள்கிட்ட கேட்கல. ஒரு ரூம் அமைதியா எனக்கு சத்தமே இல்லாத ரூம் கொடுங்க, அதை தாண்டி அவர் தெரியல பிசினஸா வந்து அதை கொண்டு போறது இல்ல. அவர் உலகத்துல எதுவுமே அவரை பத்தி கவலைப்படவே இல்லை. அப்போ இப்பவும் அப்படிதான் இருக்காரு. அவருதான் பெரிய வித்தியாசம். இப்ப கொஞ்சம் ஏதோ வந்து ஏதோ இழந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணி இருக்க போயிருக்கு. அப்ப கொஞ்சம் திறமையா இல்லாம இருந்ததுனால இப்போ கொஞ்சம் அதை பத்தி வருத்தப்படுறாரு நினைக்கிறேன். ஏன்னா டைமும் இருக்கு நிறைய இப்போ வருத்தப்படுறதுக்கு. சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி இந்த காப்பிரைட் இதை பத்தி எல்லாம் வந்து கவலைப்படுறாரு. இது கூட வந்து எனக்கு தெளிவா வந்து அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவருடைய கார்பரேட் சம்பிச்சு சம்பாதிக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. யூடியூப்ல மக்கள் வந்து இளையராஜா இசையை கேட்கறவங்க வந்து 100-90 பேர் யூடியூப்ல கேட்கறாங்க. கண்டிப்பா சரியா யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கிறது ஃபுல்லா தனி தனிப்பட்ட ஆளுகள். யார் எந்த அதனுடைய ரெவின்யூ எதுவுமே இளையராஜாக்கு போறது கிடையாது. அதை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான எந்த முயற்சியும் அவர்கிட்ட வந்து அவர் எடுக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து அவருக்கு நிஜமா ரெவின்யூ வரக்கூடிய ஒரு சேனல்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மியூசிக் எல்லாருமே ஸ்ட்ரீமிங்ல, யாரும் சிடி வாங்குறது இல்ல, கேசட் எல்லாம் வாங்குறது, கேசட் வெளியும் வருது இல்ல, எல்லாமே ஸ்ட்ரீமிங் தான். பாத்தீங்கன்னா அமேசான் இருக்கு, ஆப்பிள் மியூசிக் இருக்கு, ஸ்பாட்டிஃபைன் இருக்கு, பேண்டோரான் இருக்கு, ஓகே, இந்த மாதிரி லாஸ்ட் டாட் எஃப்எம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் ஆப் இது இருக்கு, கம்பெனி சர்வீசஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் இதுலயுமே நான் எனக்கு எதுலயுமே சொல்ல முடியாது. நான் வந்து நான் ஆப்பிள் மியூசிக் நான் வச்சிருக்கேன், அமேசான் மியூசிக்ல அப்பப்போ கேட்பேன், சவன்ல கேட்பேன், ஸ்பாட்டிஃபை முன்ன வச்சிருந்த இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. இது எதுலயுமே வந்து இளையராஜாவோட ஆல்பம்ஸ் இல்லை பாத்தீங்கன்னா. அவருடைய மொத்தமே வந்து ஆப்பிள் மியூசிக்ல அவருடைய ஆல்பம் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆல்பம் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 5-6 ஆல்பம் வந்து புது லேட்டஸ்டா லாஸ்ட் 3-4 வருஷத்துல வந்து ஆல்பம் இருக்கும் இல்ல. அது யாரும் கேட்க மாட்டோம். நம்ம கேட்கணும் பண்ணிருந்தது.
அதனால அதுல நிறைய பக்ஸ் இருந்ததுனால அதையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ இதுல மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ இதெல்லாம் அவருக்கு ரெவன்யூ, அவருடைய மியூசிக் ரெவன்யூவே இல்ல. நான் நம்ம பேசின முன்னாடி ஒரு ஆல்பம் அங்க இதுல இப்போ வெஸ்டர்ன் இதுல பாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம் பண்ணாலே நீங்க வந்து மில்லியனர் ஆயிடலாம். அதுல ஒரு ஆல்பம் வந்து சூப்பர் ஹிட் ஆல்பம், ரெண்டு ஆல்பம் வந்து ஓகே, செகண்ட் சூப்பர் ஹிட் ஆனதுனால மீது ரெண்டு ஆல்பம் கொஞ்சம் போச்சு. பட் ஆனா வந்து அவங்களுக்கு ஆல்பம் சூப்பர் ஹிட் ஆல்பம், கிராமி வின் பண்ணாங்க 21 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ஒர்த் வந்து 150 மில்லியன் யூகே பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். அப்பா ஒரு ஆல்பம் தான், ஒரு ஆல்பம், ஒரு ஒரு ஹிட் ஆல்பம் தான், 150 மில்லியன். சரியா? சோ இளையராஜா வந்து ஒரு யூகேலயோ இல்ல யூஎஸ்லயோ யூரோப்ல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா கரெக்ட். அவர் அம்பானி ரேஞ்சுக்கு நீங்க சொல்லிருப்பாரு அவருக்கு, அவர் பண்ண கம்போஸ் பண்ண இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு கம்பெனி இருக்கு, சோனி மாதிரி இருக்காங்க, யூனிவர்சல் இருக்காங்க, வெர்ஜின் மியூசிக், இந்த மாதிரிலாம் வந்து பெரிய மியூசிக் லேபிள்ஸ் இருக்காங்க. போய் அவங்க கூட ஒரு டைப் பண்ணிக்கிட்டா அவன் போய் ஒரு பெரிய டீம் செட் அப் பண்ணி அவன் வந்து ஒரு ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து யூடியூப்ப கிளீன் பண்ணி வச்சிருவான் உங்களுக்கு. சோ அதே மாதிரி வந்து அவன் எல்லா ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லயும் உங்க இதை ஆல்பம் எல்லாம் அப்லோட் பண்ணி ரீமாஸ்டர் பண்ணி போட்டு விட்டு உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்ல இருந்து வந்து இளையராஜாவுக்கு வந்து அப்படி கொட்டும் கொண்டு. என்ன பிரச்சனை? இந்த மாதிரிதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஐடென்டிஃபை பண்ணி போகணும். அவன் வந்து அவன் சும்மா பண்ண மாட்டான், சோனி பண்றான்னா அவன் வந்து உங்களுக்கு இது மாதிரி சாரிட்டியில பண்ண மாட்டான், அவன் ஒரு கட்டு எடுப்பான். அதெல்லாம் கொடுக்கறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு போல இருக்கு அவருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க இல்ல நம்பிக்கை, அவங்ககிட்ட நம்புறது பிரச்சனை இருக்கு, அவங்க நம்பலாம வேணாமா, நம்ம காப்பீடு சுத்தி ஓடிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு அவருக்கு சில தயக்கங்கள் பயங்கள் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. அது தவறுதான், அந்த மாதிரி போய் கல்யாண கச்சேரி எல்லாம் போய் கேக்குறதுலாம் அது ப்ரொடக்டிவா ஒரு கதை இல்ல, பெரியதா வராது.